ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, எல்லா ராத்திலயும் இது ஒரு பிரச்சனைங்க. என்ன அப்படின்னா, தொடப்பத்தை எப்படி வைக்கிறது, எந்த ஆங்கிள் வைக்கிறது, தலைக்கீழா வைக்கணுமா, நிமித்தி வைக்கணுமா, எப்படி வச்சா லக்ஷ்மி கடாட்சகம், எப்படி வச்சா லக்ஷ்மி போயிடுவா, இப்படிலாம் இருக்கு. அது ஒரு தனி வீடியோவா போடுறேன், எப்படி வைக்கிறதுன்ற டைரக்ஷன். ஆனா இப்போ இந்த டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஆத்துல நம்ம பழைய தொடப்பத்தை நம்ம என்ன செய்யறோம், அதுதான் இப்போ நம்மளோட டாபிக். ஸோ அந்த பழைய தொடப்பத்தை எல்லாருமே என்ன பண்றீங்க, தூக்கி அப்படியே போட்டுறீங்களா, இல்லை ஓரமாக எடுத்து வைக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, அதுக்கான பதிவு தான் இது. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் மாத்திக்கோங்க, இல்லை கரெக்டாக பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அழகாக பெருக்கி நீட்டாக சுத்தம் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக தொடப்பம் எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் வச்சுட்டுருப்போம். அந்த தொடப்பமானது மகாலட்சுமியின் அம்சம். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை தானே அங்கே வெளில கொண்டு போய் போடுறது. அந்த குப்பை பல வருஷம் சேர்ந்துட்டே இருந்தால் நம்ம வீடு எப்படி இருக்கும், அசுத்தமாக இருக்கும். ஸோ சுத்தம் பண்ணுறதுக்கு உதவுற அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு தொடப்பம். கட்டாயம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் அந்த தொடப்பத்தை, அந்த பயன்படுத்தின தொடப்பத்தை தயவு செஞ்சு, நான் இதை கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண, நீ எடுத்துக்கோன்னு ஒரு தானமாக கொடுக்கறதெல்லாம் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ணியிருந்தா கூட சரி, நீங்க யூஸ் பண்ண அந்த தொடப்பத்தை தானமா தரேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்லாம் நீங்க கொடுக்கவே கூடாது. வேணும்னா புதுசு வாங்கி கொடுங்க, ஆனா இந்த பழசா கொடுக்கவே கூடாது. குறிப்பா நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தேஞ்சு போய் வெளியில தூக்கி போடலான்ற நிலைமை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சமயத்துல ஒரு கொஞ்சம் ஏழையா இருக்கிறவா உங்க காலத்துல வேலை பண்றவாளே இருக்கட்டும், நீ வேணா எடுத்துன்னு போயேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டாயமா எடுத்து அவா கிட்ட கொடுக்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. வேற ஒருவருக்கு இதை கொடுக்கவே கூடாது, அது செல்லவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்க கைகளால் நீங்க காசு கொடுத்து நான் தொடப்பத்தை வாங்கி தான் அவளுக்கு நீங்க தரணும். நீங்க இன்ஃபேக்ட் இதை கூட சொல்வா, எங்க பாட்டியெல்லாம் சொல்வேன்னா, யாருக்கும் தொடப்பத்தை வாங்கி கூட நம்ம தரக்கூடாது. நீங்க பணமா கொடுத்துட்டு அவா வாங்கிட்டா கூட ஓகே, ஆனா நீங்க வந்து அந்த தொடப்பத்தை கூட, பழைய தொடப்பத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, புது தொடப்பமே கூட நம்ம யாருக்கும் வாங்கி தரக்கூடாது. இந்த நீ ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோ, 100 ரூபாய் வச்சுக்கோ, 50 ரூபாய் வச்சுக்கோன்னு நீங்க கொடுத்துட்டு அதுல அவா வாங்கிட்டானா கூட ஓகே, தவிர நம்மளா தொடப்பத்தை யாருக்கும் வாங்கி தரக்கூடாதோ, அதே மாதிரி பழைய தொடப்பத்தை யாருக்கும் கொடுத்துருவே அந்த மாதிரி ஒரு கொடுக்கவே கொடுக்காதீங்க, அது ரொம்ப தவறான ஒரு செயல். அதே மாதிரி உங்களோட வீட்டுல பயன்படுத்தின அந்த தேய்ந்த துடப்பம் இருக்கு இல்லையா, அதைய கொண்டு போய் குப்பையில போட்டுடலாம் அப்படின்னு போடவே கூடாது. தானமா கொடுக்கறது எப்படி தப்போ, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் குப்பையில வந்து நீங்க போடக்கூடாது. அப்ப அதை என்ன பண்ணணும், குப்பையிலே போடக்கூடாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு நீங்க இப்ப மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயன்படுத்தின இந்த தொடப்பத்தை பழசானதுக்கு அப்புறம் ஒரு இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, மகாலட்சுமி கடாட்சகம் இது. அதனால இது வந்து குடும்பத்துக்கு என்னைக்குமே நன்மை தான் தரும், இது வந்து என்னைக்குமே நம்ம மாத்த விட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்ணுவாங்க. அததான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீட்டை நல்லா இப்ப வந்து புதுசு புதுசா வேக்யூம் கிளீனர்ஸ் அதெல்லாம் வந்துருது, நவீன பொருட்கள் எல்லாமே வந்துருது. அதை தவிர வந்து இந்த தென்னங்குச்சி தொடப்பம், அப்புறம் பூந்தோட்டம் அந்த தொடப்பம், இயற்கையான தொடப்பங்கள், அப்புறம் செயற்கையான தொடப்பங்கள் எல்லாமே வந்துருது. யார் வேணா எதை வேணா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துன்னு போய் ஒரு வெட்ட வெளியில கொளுத்தி விட்டுருவாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. சாம்பலாய் அது போயிடும், காணாமலே போயிடும். பழைய அந்த தொடப்பத்தை நீங்க எரிச்சிடலாம், அது தப்பே கிடையாது. ஆனா மத்தவாளுக்கு தானம் பண்றதோ தூக்கி குப்பையில போடுறதோ பண்ணவே கூடாது, அது எரிச்சு விட்டுருங்கோ, மொத்தமா ஒரு ஓரமா போட்டு வச்சிருங்கோ. அது வந்து சே ஒரு 2 மந்த்ஸ் கொஞ்சம் தொடப்பம் யூஸ் ஆகுதுன்னா மொத்தமா அப்படியே போட்டு வச்சிருங்கோ. இந்த போகி பண்டிகை எல்லாம் வருது இல்லையா, அப்ப அதுல போட்டு எரிச்சு விட்டுருங்கோ. சோ இந்த மாதிரி தான் அந்த காலத்துல பண்ணுவாளே தவிர கொண்டு போய் குப்பையில போடவே மாட்டா. மொத்தமா தேஞ்ச தொடப்பத்தை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து 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 வச்சுக்கணும். அதே வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்காதீங்க, வெளியில ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டு அப்போ ஒரு ஒதுக்கு புறமா, ஏதாவது ஒதுக்கு புறமான இடத்துல போட்டு வச்சுக்கணும். கரெக்டா இந்த போகி இல்ல அந்த மாதிரி சமயம் இல்ல அந்த அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னா, ஏதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்டு வெட்ட வெளியா இருக்கிற அந்த இடத்துல நீங்க போயிட்டு நேரமா, உங்களோட கார்டன்லாம் இருந்தா கூட தோட்டம் தரவுலாம் இருக்கும் இல்லையா, அங்க கூட நீங்க மரத்தடியில கூட போய் போட்டு அழகா அதை வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு எடுத்து எப்போ உங்களுக்கு சௌரியமோ அப்ப எரிச்சு விட்டுருங்கோ. அது அது வந்து சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த
காகம் அதாவது காக்கா பறவைகள்லாம் அதுலேருந்து தொடப்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். அதுக்கு கூட அது அழகாக எடுத்துன்னு போயின்னு இருக்கோம், யூஸ் ஆகும். அதில் மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துன்னு போய் நீங்கள் எரிச்சுட்டா போகிறோம். எப்படி அந்த குச்சிக்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்வா பிரிவாலாம் வந்து அந்த குச்சிக்களெல்லாம் அதை எடுத்துன்னு போய் எப்படி வீடு கட்டுறதோ அந்த மாதிரி நம்ம குடும்பமும் நல்ல பலன்களை பெற்று சந்தோஷமாக இருக்கும். அதை எடுத்துன்னு போய் அது பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு. இப்போல்லாம் அதெல்லாம் எடுத்துலாம் போக மாட்டேங்கிறது. இன்கேஸ் நீங்கள் ஒரு உரமாக போட்டு வச்சு கார்டனில் பாருங்க எடுத்துன்னு போகிறதானே, அப்படி இல்லையானா சேர்த்து வச்சுன்னு கடைசியாக எரிச்சு விட்ருங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி வெளியே இடத்துல கொண்டு போய் போட்டுறாதீங்க, தானமாகவும் கொடுக்காதீங்க. இந்த மொட்டை மாடியிலலாம் வந்து போய் வச்சுக்கலாம், ஆற்றுக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படிலாம் வச்சுக்காதீங்க. வெளிப்புறமாக வச்சுருங்க. வச்சுட்டு பறவை எடுத்துன்னு போகிற இடமா வீங்கோ, எடுத்துன்னு போனால் எடுத்துன்னு போட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தனியாக வச்சு எரிச்சிடுங்க. பிளாஸ்டிக் புடி வச்சு தான் இப்போலாம் தொடப்பமே வருது, ஒரே பொல்யூஷனு, அதுவே வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல். அந்த புடி மட்டும், பிளாஸ்டிக் புடியை மட்டும் எடுத்து அது குப்பையில் போட்டுருங்க, அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் வீட்டை சுத்தம் பண்ணுற அந்த தொடப்பத்தோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் குப்பையில் தூக்கி போடாமல் ஏதாவது ஒரு வெளி வட்டார இடத்துல வச்சுட்டு இல்லை மரத்தடியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நான் சொன்ன மாதிரி அதை தனியாக எரிச்சு விட்டுருங்க. இப்படி தான் பண்ணணும். அது மட்டும் ரொம்ப மிகப்பெரிய தவறு எதெல்லாம் தானம் பண்ணுறது, அதை வந்து தேஞ்சு போனதுக்கப்புறம் அதை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் பண்ணவே பண்ணாதீங்க. பழைய தொடப்பம் தானே இது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் லக்ஷ்மி கடாட்சகம், லக்ஷ்மியே இருக்கா, அதனால அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் காலி பண்ணும் பொழுது இந்த புது தொடப்பெல்லாம் வாங்கிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பழைய தொடத்தை கண்ணாபினான்னு போட்டு போவாங்க. இப்போலாம் எனக்கு என்ன பழைய தொடப்பேன் கெடுதலாக வந்து திரும்பாங்க, அந்த சமயத்தில் வராது, அதுக்கப்புறம் அதுக்கான கர்மா வரும். அதனால அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது, அந்த பழக்கத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் காலி பண்ணும் பொழுது கூட அதை எடுத்துட்டு போய் ஒரு உரமாக எரிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய தொடப்பம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பழைய தொடப்பத்தை வந்து அந்த வீட்லேயே நீங்கள் விட்டுட்டும் போகக்கூடாது. அந்த பழைய தொடப்பம் தானே நீங்கள் அந்த ஆற்றுலேயே விட்டு போனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் வரும். அதனால எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தொடப்பத்தை நம்ம வந்து இனிமே எப்படி வேணா இதை வச்சுக்கலாம், எப்படி வேணா இதை போட்டுக்கலான்ற மாதிரி யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு வேற வழியே கிடையாது, குப்பையில் தானே போட முடியும்னு நினைக்கவே முடியாது. கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தினங்களில் நீங்கள் வந்து தூக்கி அதை வெளியில் கூட போடக்கூடாது, ஆற்றுல வச்சுட்டு இருந்துட்டு சாதாரண நாளில் தான் போனோம். மற்ற தினங்களில் தான் இதை நீங்கள் அகற்றணும். தொடப்பத்தை வந்து மற்றவங்க கிட்ட எடுத்துன்னு போய் வெளில போடு, இதை எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த வேலையெல்லாம் வாங்காதீங்க, நீங்களே அதை பண்ணுங்க. சரி, இவ்வளோ பெரிய கதை இந்த தொடப்பத்துக்கு போய் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் இவ்வளோ சாஸ்திரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் முழிக்கிறீங்கன்னு எனக்கு நன்னாவே தெரியாது. ஆனால் சாஸ்திரம் இருக்குது, இதை நம்புபவர்கள் கண்டிப்பாக பின்பற்றலாம், அதுக்கான பலன்கள் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. லக்ஷ்மி கடாட்சகம் எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா, மங்களம் அமங்கலம் இல்லையா, ஸ்ரீதேவினா பூதேவி, அதாவது நமக்கு எல்லாத்துலேயுமே ரெண்டு, நல்லது கெட்டதுன்றது இருக்குது. ஸோ தொடப்போம் கெட்டதை கொண்டு போய் போடுறது அது நமக்கு நல்லது தான் பண்ணுறது லக்ஷ்மி கடாட்சகம். அப்போது அதுக்கான சில விஷயங்களை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதா, ஈஸி தானேங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம நன்மை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை பை, டேக் கேர்.